வணக்கம். புனித எப்ரேசியாவின் வாழ்க்கை வரலாறை பற்றிய இது ஒரு சிறப்பு படம். எப்ரேசியா கேரளா மாநிலத்தில் திரிசூர் நகரில் உள்ள காட்டில் கிராமத்தில் 1877 அக்டோபர் 17 பிறந்தார். அவள் உயர்குல குடும்பமான சேப்புகள் எழுந்த வந்தில் குடும்பத்தை சார்ந்தவள். அருகிலுள்ள கார்மேல் அன்னை ஆலயத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு ரோஸ் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அவளின் தாய் பக்தி மிகுந்தவள். அவள் தாய் எப்ரேசியாவிற்கு ஜெபம் செய்வதற்கும் ஜெபமாலை சொல்வதற்கும் மாதாவின் பக்தியை உருவாவதற்கும் கற்றுக் கொடுத்தார்கள். எப்ரேசியா தனது கடிதங்களில் தனக்கு மறைபொருள் நிறைந்த அனுபவங்கள் காட்சிகள் அருளப்பட்டன என்று சான்று பகிர்ந்துள்ளார்கள். ரோஸ் தனது 9 கன்னிமரியின் அறிவுரைப்படி இறைவனிடம் தனது கன்னிமையை முழுவதும் அர்ப்பணித்தாள். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் அவளுக்கு தோன்றி வான தூதர்களுடன் இணைந்து கடவுளை பாடி துதித்து வணங்க கற்பித்தார்கள். உறுதியும் பிடிவாதமும் கொண்ட பணக்காரரான அவரது தந்தை ரோஸை ஒரு பணக்கார வாலிபனுக்கு மனமுடிக்க விருப்பப்பட்டார். அவருக்கு இணையாக பிடிவாதம் மிகுந்த ரோஸ் அதற்கு இணங்கவில்லை. அவளது சகோதரின் இறப்பினால் மனம் திருந்திய தந்தை ரோஸை அவளது விருப்பப்படியே கூனாமாவில் கார்மேல் சகோதரிகள் நடத்தி வந்த விடுதிக்கு அழைத்து சென்று சேர்த்தார். மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டு வாழ்ந்தாலும் ரோஸிற்கு உடல்நலக் குறைவால் துறவர வாழ்வில் நுழைய 9 தேவைப்பட்டன. 2 உடல்நலக் குறைவால் சிகிச்சைக்காக வீடு செல்ல வேண்டியிருந்தது. 1 மிகவும் நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருக்கும்போது இயேசுமரி சூசை மூவரும் திருக்குடும்பமாக அவளுக்கு தோன்றி அவளை குணப்படுத்தினார்கள். அவள் குணம் பெற்ற பிறகு அவளது பக்தி ஒழுக்கம் கீழ்ப்படிதல் மற்றும் பணிவின் காரணமாக அவளை மீண்டும் சேர்த்து கொண்டார்கள். கேரளாவில் சிறோ மலபார் மீண்டும் பிரியப்பட்டது. ஆயர் மெனாச்சேரி உத்தரவின்படி ரோஸ் மற்ற திருச்சூர் சகோதரிகளோடு திருச்சூர் மறை மாவட்டத்தில் அப்பாலிக்காடுக்கு கொண்டு வரப்பட்டார். எந்த பிரிவினையும் இல்லாத திருச்சூர் மறை மாவட்டத்தில் முதன் முதலில் கண்ணீர் மடம் தொடங்கப்பட்டது. ரோஸ் 1897 விரும்ப நிலையானராகவும் 1898 திருவு உடைபெற்ற திரு இருதய இயேசுவின் எப்ரேசியா என்று பெயர் மாற்றப்பட்டு தன்னை முழுவதும் தலைவன் இயேசுவுக்கு அர்ப்பணித்தாள். ஜபத்திலும் தியானம் செய்வதிலும் பிரசித்தமான முறையில் வளர்ந்து இறைவனின் அன்பை உட்கரித்துள்ளார். தீய ஆவியின் சோதனையால் பல துன்ப துயரங்களை அனுபவித்தாள். இந்தியாவில் கேரள மாநிலத்தில் உள்ள எர்ணாகுளம் மாவட்டத்தில் கூனாமாவு என்ற இடத்தில் முக்தி பெறப்பெற்ற குரியோகோஸ் எலியாஸ் சவரா மற்றும் ஒரு இத்தாலிய மத போதரான அருட்தந்தை லியோ போல்ட் பெக்காரோ ஓசிடி இவர்களால் நிறுவப்பட்ட கார்மேல் அன்னை சபையில் 1900 மே 24 சகோதரி எப்ரேசியா இறுதியாக தன்னை இறைவனுக்கு நிரந்தரமாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தனது இறுதி அர்ப்பணத்திற்கு பிறகு நவக்கன்னியர்களின் உப உருவாக்கினராகவும் நோயிட்டரை கவனிக்கவும் சகோதரியாகவும் 4 பணியாற்றினார். நவக்கன்னியர்கள் நல்லொழுக்கம் புனிதத்துவம் மற்றும் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி கொண்ட ஆன்மீகத்தில் வளர தனி கவனம் செலுத்தினார்கள். தனக்கு விருப்பமில்லாத போதிலும் கீழ்ப்படிதன் பேரில் உள்ளூரில் உள்ள புனித கன்னிமரியால் இல்லத்திற்கு இல்லத்தலைவியாக பொறுப்பேற்றார்கள். அனைவரும் இணைந்து உணவு உருந்துதல் அவர்களுக்கு விருப்பமானதாக இருந்தது. தினமும் திவ்ய நற்கருணை அருந்தி இயேசுவின் இரத்தத்தை இறை தந்தையிடம் உலக மக்கள் அனைவரிடம் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் மக்கள் பலரை நன்றி கேட்ட தனத்திற்காகவும் ஒப்புக்கொடுத்தார்கள். அன்னை மரியாளிடம் சிறு வயதிலிருந்து இறுதி வரை பக்தியாய் இருந்தார்கள். மரியாளை தனது முன்மாதிரியாக வைத்து அவர்களின் தனிமையிலும் ஏகாந்தத்திலும் அன்னை மரியை தனது சொந்த தாயாக பாவித்து அவர்களின் மாதிரியால் வளர பலமுறை முயற்சி செய்ய வந்தார்கள். இதற்காக அடிக்கடி ஜெபமாலை செய்து அன்னையின் சக்தி மிகுந்த பரிந்துரையை
இறைஞ்சினார்கள். இவர்களின் ஜபத்தினால் பல உத்திரஸ்தலத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் விண்ணக பேரின்ப வாழ்வை அடைந்தார்கள். புனித அமலோற்பவை அன்னை இவர்களுக்கு காட்சியளித்து இவர்கள் ஒரு புனிதராக வாழ ஆலோசனை வழங்கி உதவினார்கள். தனது 75 வயதில் 3 நோயுற்று படுக்கையில் இருந்தார்கள். 1952 ஆண்டில் ஆகஸ்ட் 29 நோயில் பூசுதல் பெற்றபின் தனது நிரந்தர வெகுமதியை பெற விண்ணகம் சென்றார்கள். சரணாலயம் இல்லத்தில் உள்ள கோயில்மணி அவர்களது இறப்பை தானாகவே அடித்து அனைவருக்கும் பறைசாற்றியது. சகோதரி யுப்ரேசியாவின் புனிதத்துவத்தின் புகழ் மற்றும் அவர்களின் பரிந்துரையால் கடவுள் செய்த புதுமைகளால் இழுக்கப்பட்டு மக்கள் தங்கள் நோய்கள் குணமாகவும் பொருளாதார நெருக்கடி தீரவும் தேர்வில் வெற்றி பெறவும் வேலை கிடைக்கவும் ஜபத்திலும் ஆன்மீக வாழ்வில் வளரவும் அவர்களது கல்லறைக்கு சென்று அவர்களது உதவியை நாடினார்கள். அவர்கள் உயிருடன் இருந்தபோது திருத்தந்தை, திருச்சபை ஆயர்கள், குருக்கள் மற்றும் உத்தரிக்கும் ஸ்தலத்து ஆத்மாக்களுக்காக கடவுளிடம் பலமுறை பரிந்து பேசியிருக்கிறார்கள். பிறரிடம் உதவி பெறும் பொழுது நான் இறந்த பிறகும் இந்த உதவியை மறக்க மாட்டேன் என்று கூறி வந்தார்கள். தனது பரிந்துரையால் குழந்தைகள், பெற்றோர்கள், அருள் சகோதரிகள், குருக்கள் மற்றும் பலருக்கும் பல வரங்களை பெற்று தந்தார்கள். இதனால் அவர்களின் புனித பட்டத்திற்கான ஏற்பாடு 1987 தொடங்கப்பட்டது. 2002 அவர்களின் புண்ணியங்களில் அங்கீகரிக்கப்பட்டன. இவர்களது பரிந்துரையால் எலும்பு புற்று நோய் பாதிக்கப்பட்டவர் குணம் பெற்றதால் திருத்தந்தை 6 ஆசிர்வாதப்பர் 2006 டிசம்பர் 3 கேரளத்தில் ஒல்லூர் என்னும் ஊரில் உள்ள புனித அந்தோனியார் பங்கு வளாகத்தில் இவர்கள் முத்திப்பேர் பெற்றவர் என்று அங்கரித்தார். கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் 1999 அக்டோபர் 1 பிறந்த சிறுவன் ஜுவால் ஜென்சன் தனது தைராய்டு கட்டியிலிருந்து யுப்ரேசியாவின் பரிந்துரையால் புதுமையாக குணமடைந்தான். 2014 ஜூன் 12 இப்பொழுதுள்ள திருத்தந்தையாக பிரான்சிஸ் கத்தோலிக்கர்களின் புனிதர்கள் புத்தகத்தில் இவர்கள் பெயரும் இணைக்கப்படும் என்று அறிவித்தார். அவர்களது புனித பட்டமளிப்பு விழா 2014 நவம்பர் 23 நடைபெறும். இவ்வாறு புனித யுப்ரேசியா மரியாதைக்குரிய பலிபீடமாக உயர்த்தப்பட்டு உலக கத்தோலிக்க திருச்சபையின் புனிதத்திற்கான மாதிரியாகவும் பரிந்துரைப்பாளராகவும் கைவிக்கப்பட்டார். புனித யுப்ரேசியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.